வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி பிசினஸ் டைரி. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு லைவா தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழல்ல வீட்டுல எல்லாருமே முடங்கி தனித்து இருந்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வாசகத்தை எல்லோருமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். கடந்து போன பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். குறிப்பா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, புதிதா ஒரு தொழில் தொடங்குறதா, புதிதா ஒரு முதலீடு போட்டு செய்யறதா, எந்த ஒரு அனுபவமே இல்லாம நம்ம செய்யறோமே, நம்ம வந்து இதை அடுத்தடுத்த நிலை கொண்டு போக முடியுமா அப்படின்னு பயம் உள்ளவர்களுக்கு ஒரு பொருளையோ சேவையோ விற்பனை உரிமையை பெற்று, அதாவது பிரான்சைசி எடுத்து ஒரு தொழில் தொடங்குறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், இதை எதிர்காலத்துல இது எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பேச போறோம். எப்பவுமே எறும்புகள் வந்து மழைக்காலத்தை நோக்கி இப்பவே சேகரிக்க ஆரம்பிக்கும். மழைக்காலத்துல பதுங்கி உள்ளேதான் இருக்கும். அடுத்து எப்போ அதற்கு உணவு கிடைக்கும், எங்கு உணவு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்குமோ என்னமோ தெரியல. கரெக்டா அந்த கால பருவநிலை மாறின உடனே வரிசையா அதனுடைய வேலை பார்க்க போகும். அதே போல் பதுங்கி இருக்கக்கூடிய இப்ப நாம இந்த தொழிலை நோக்கி பாய்வதற்கான திட்டமிடுதலை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இதை அழகா உங்களுக்கு திட்டமிட்டு வழி நடத்துவதற்காக ஒரு சிறப்பான நபர் வருகை புரிந்திருக்கிறார். இவர் வந்து குறிப்பா வந்து டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இந்த துறையில மிகச்சிறந்த வல்லுநரா இருக்காரு. பல வருடம் அனுபவம் மிக்க அவருடைய அனுபவங்களை நம்மளோடு பகிர்ந்துக்க இருக்கின்றார். லா அலெக்ரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய எம்டி தான் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார். திரு டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த எதிர்நோக்கின பார்வை அதை மக்களுக்கு கொடுக்கணும். குறிப்பா இந்த பிரான்சைசி எடுக்கிறதுனால எதிர்காலத்துல இந்த கொரோனாவை கடந்து போன பிறகு நம் வாழ்க்கையில் எப்படி நிலைத்து நிற்கலாம் சொல்றதுக்காக நீங்க வந்ததற்கே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ இந்த பிரான்சைசி விற்பனை உரிமை பெறுதல், இதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு வேணும் சார். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா, பட் அதே சேம் டைம் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன காரணம்னிங்கன்னா, இன்னைக்கு பப்ளிக் ஆகட்டும், ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாமே வந்து கொரோனா கொரோனா கொரோனான்ட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு பேனிக் ஆகிற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது, ஸோ வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் ஒரு நேச்சுரல், இட்ஸ் அ இஷ்யூ ஆஃப் தி வேர்ல்டு, நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, நாட் ஓன்லி ஃபார் இந்தியா அப்படின்றது ஒன்று போயிட்டுருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ என்ன மாதிரியான என்டர்பிரனர்ன்றதெல்லாம், ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றத தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் வி ஆர் இன் சோ மெனி அசோசியேஷன் ஃபோரம்மு, ஸோ எங்களோட டிஸ்கஷன்ன்றது அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் இப்போ நம்ம சேனலில் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பெசிஃபிக்காக, ஸோ அது இருக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், மற்றவங்க பேசுகிறதுக்கு இருக்காங்க அப்படின்றத தாண்டி, ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட், அது முடிஞ்சிடும், கொரோனான்றது முடிஞ்சிடும், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றி பிளான் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன மாதிரியான என்டர்பிரனர் சார்பாக வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இந்த பிரான்சைசி அப்படின்னா என்ன, இது எங்கிருந்து ஆரம்பிச்சது, இது நம்ம நாட்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தானா? கண்டிப்பாக இது வந்து என்னென்னா வேர்ல்ட் வைடுன்றது வெரி சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ எல்லா பிஸ்னஸுக்குமே வந்து ஒரு பேஸ் எப்படியோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்சைசி மாடலுக்கும் வந்து யூஎஸ் தான் இட்ஸ் பேஸ் ஃபார் தட். இதை இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1851 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கர்ஸ் ஸ்விங் மிஷின் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட ஆரம்பம்னு சொல்லணும் நம்ம யூஎஸ்லேருந்து. ஸோ அவங்க தான் வந்து அக்ராஸ் வேர்ல்டுன்றது இதை அதுக்கான பிரான்சைசி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தென் அதுக்கு பின்னாடி நிறைய லீடிங் பிசினஸ் 1898 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் மோட்டார்ஸ்ல இருந்து அவங்களோட மோட்டார் கார்ஸ்ன்றது பிரான்சைசி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரியா வந்து அக்ராஸ் வேர்ல்டுன்றது பெரிய சக்சஸ்ஃபுல் மாடல். இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா 1987 NIIT அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் ஆரம்பிச்சு, ஸோ அது இதோட பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1990 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2000 பின்னாடின்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் வேரியஸ் பிராண்டட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம இப்போ நீங்கள் 2020 எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், 1, 2, 3 அப்படின்றது போயிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட்ன்றது எல்லா இண்டஸ்ட்ரியும், எல்லா சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியிலுமே ஆல்மோஸ்ட் அக்ராஸ் வேர்ல்டுன்றது ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல், பிரான்சைசி மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப நிலையில தான் இருக்கா, இல்லை இது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மூமெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்குங்களா, பெஸ்டான ஒரு வழி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்களா? இல்லை நீங்கள் வந்து ஆக்சுவலி அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதர் நீங்களே ஒரு ப்ராடக்ட்
யூட்டிலைஸ் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பிராண்டட்ல வாங்கிட்டு இருப்பீங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்னதான் நீங்கள் ஷாப்ஸ் க்ளோஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வைல் வி ஆர் கிராசிங் த ரோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வேரியஸ் பிளேசஸில் பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம ஒரே சேம் பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரியஸ் பிளேசஸ்லன்றது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வரோம்னா ஒரு 5 இடத்துல ஒரே பேரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷாப்ஸோ ஷோரூம்ஸோன்றது இருக்கலாம். சோ இது எது காட்டுதுன்னா இதோட சக்சஸ் என்னன்றது நீங்க அதல இருந்தே புரிஞ்சிக்கலாம். அழகா. சோ இந்த ஃபிரான்சைசி இந்த விற்பனை உரிமை பெறுதல் அப்படிங்கிறதுனா என்ன, பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபிரான்சைசினா என்னது சார்? வெரி நைஸ். இப்போ ஜென்ரலாக என்ன பிஸ்னஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், இப்போ தொழில் தொடங்குறதுன்றது எல்லாருமே தெரியும். அதில் ஆரம்ப காலத்தில் எல்லாரும் பண்ணுறது என்னன்னா நமக்கு என்ன தொழில் தெரியுதோ, இல்லை மேபி அதில் நம்ம படிச்சிருப்போம், இல்லை அதில் ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை பேஸ் பண்ணின்றது நாமளாக நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்றது நமக்கு தெரிஞ்ச மாடல்ன்றது ஒர்க் பண்ணுறதுன்றது தான் யூஸ்வல். அது வந்து வி ஆர் டூயிங் இன் அவர் ஓன், நம்ம நம்மளோட சொந்தமான தொழில் அப்படின்ற மாதிரியாக சொல்லலாம். ஸோ அதிலிருந்து வந்து நீங்கள் ஃப்ரான்சைசி மாடல்ன்றது என்டலி டிஃப்ரெண்ட். என்ன காரணம்னீங்கன்னா இட்ஸ் அக்ராஸ் வேர்ல்டு இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரௌன் மாடல், ஒரு பெரிய சக்ஸஸை இப்போ ப்ரூவ் பண்ணது, அண்டு லோ ரிஸ்க் மாடல் ஆல்சோ. நீங்கள் வந்து நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குறத விட இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது கம்மி. அதே மாதிரி இது ஈஸி வே டு டூ பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வே டு டூ பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணம்னீங்கன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குற அளவுக்குன்றது இதில் வந்து நம்மளோட பெரிய எஃபர்ட்ன்றது நம்ம போட வேண்டியது. ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. ஏன்னா இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸுக்கு முன்னாடின்றது யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி அந்த அதோட ஹிஸ்ட்ரின்றது நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். 10 வருஷத்தில்ன்றது இவ்வளோ க்ரோத் இருக்குது. ஸோ அந்த பிராண்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்மளோட சக்சஸ்ன்றது இந்த லெவல்ல இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ன்றது நம்ம இந்த ஃப்ரான்சைசி மாடல்ல இருக்கும். ஸோ அதனால வேண்டி தான் இதோட சக்சஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீ இண்டிபெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரான்சைசி எடுத்து நம்ம பண்ணுறதுக்குமான வித்தியாசன்றது வி ஆர் கெட்டிங் மோர் பெனிஃபிட்ஸ் இன் ஃப்ரான்சைசி மாடல். பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஊரில் பார்த்த ஒரு கடையே சேவை நிறுவனமாகவும் இருக்கலாம், இல்லை நமக்கு உணவுப் பொருள் கொடுக்குறவங்களாகவும் இருக்கலாம், பார்த்த கடையே இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அது பிரான்ச்சஸ் அப்படின் தான், கிளைகளாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிளைகளுக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? வெரி நைஸ். அந்த கிளைகள் பிரான்ச்சஸ் அப்படின்றது என்னன்னா நிறைய பேத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி புரியாது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஒரு பிராண்ட் ஓனர்னு வச்சுருங்களேன். இப்போ நானே என்னோட முதலீட போட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நானாக தொடங்குறதுன்றது இட்ஸ் பிரான்ச்சஸ். அது வந்து இப்போ நான் ஒரு பிரான்ச் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் நான், உங்களுக்கு யூ ஆர் ஹேவிங் சம் மணி, இப்போ நீங்கள் எங்கிட்ட வரீங்க சார் என்கிட்ட இந்த அளவுக்கு கேபிட்டல் இருக்குது, பட் உங்கள் பிஸ்னஸை வந்து உங்கள் நேம்லேயே நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணி கொடுக்கும்போது தட் இஸ் கால்டு ஃப்ரான்சைசி. ஸோ அதுதான், இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதனால் ஃப்ரான்சைசின்றது நீங்கள் சிம்பிளாக சொன்னீங்கன்னா புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுன்றது இப்போ நானே ஒரு இடம் வாங்கி நானே ஒரு மேஷனை வச்சு சித்தாலை வச்சு ஒரு பில்டிங் கட்டி பண்ணுறதுன்றது. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, பட் அதுக்கு நமக்கு அந்த டைம் இருக்கணும், நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ எப்படி வரதா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நமக்கு. ஸோ இது நீங்கள் சிம்பிளாக சொன்னால் ரெடிமேடாக கட்டி வச்ச அப்பார்ட்மெண்ட்டில் நாமளாக புதுசாக போய் குடியேற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் காசு கொடுத்தா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துடுது. ஸோ எவ்ரி திங் நமக்காக அவர் ஒருத்தர் முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாடல் தான் உங்களுக்கு ஃப்ரான்சைசி மாடல். இப்போ எனக்கு வந்து ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் ஒரு ஃபேமஸான ஒரு பியூட்டி பார்லர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சா இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்ப்பா, இந்த அளவுக்கு பேர் வாங்கணும்ப்பா, எப்படி பேரோட இருக்காங்க பாருங்க. நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட நம்ம கை கோர்த்து முதலீடு போட்டு அவங்க பேர்லயே நம்ம அந்த பிசினஸ் செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சார்? இதுல வந்து ஏதேனும் டிசைன்ஸ் இருக்கா, வகைகள் இதை எப்படியாவது வகைப்படுத்தி வச்சிருக்காங்களா, அதை பற்றி கொஞ்சம்? வெரி நைஸ். இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பாக்கணும்னா இந்த பிரான்சைசில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இதை நம்ம விரிவாக பேசுவோம் சார். அதுக்கு காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சி. வணக்கம் சார், நீங்கள் லைனில் வந்த உடனே உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்போ தான் நம்மளால் தெளிவாக பேச முடியும். காலர் இருக்காங்க, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள்.
பேர் சிக்கிமுக்கு, தூத்துக்குடி மாவட்டம் உடனடி. சந்தோஷம் சார், உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். சிக்கிமுத்து சார், எனக்கு தெளிவா இன்னொரு முறை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய இருக்கு. அதுல ரொம்ப சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கார் வாஷ் யூனிட் எல்லாம் இருக்கும். ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆட்டோமொபைல்ஸ், கார்ஸு, டூ வீலர்ஸ்ன்றதெல்லாம் நிறைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேண்டி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப லோயர் லெவலில் நீங்கள் பிளான் பண்ணோம்னா, அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி வந்து சாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த விற்பனை உரிமையை பெற்று எப்படி வந்து ஒரு தொழிலை நம்ம தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்த முடியும், இந்த விற்பனை உரிமை அதாவது இந்த ஃப்ரான்சைசி எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு, இதை எடுத்து ஒரு சிறந்த ஒரு வெற்றியாளராக நம்மளால் வந்து தொடர்ந்து முன்னேற முடியுமா அப்படின்றதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பதற்காக வல்லுநர் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. சார், நம்ம பேசலாம் ஒரு கால் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மோகன்குமார் சார், எங்கிருந்து பேசுறீங்க? எளிமையா புரியறப்ப சொல்லிருக்காரு எல்லாமே. சரிங்க சார். ஜஸ்ட் இப்பெல்லாம் பார்த்தோன்னு நமக்கு ஏன் அந்த பிசினஸ் யாரும் பிராக்டிஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. ஓகே சார். சோ அந்த பிராக்டிஸ் ஆகணும், அதுக்கான வழிமுறைகள் விதிமுறைகள் என்னன்னு அவர் சொன்ன கொஞ்சம் சொன்னாதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நம்ம தொடர்ந்து அதை பத்தி கேட்டுடலாம் சார். சோ விதிமுறைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சார். இவர் சார்க்காக கேக்குறாங்க. ஆமாங்க சார். இது டிராவல்காக கேக்குறாங்க. ஆமா, பொதுவா இந்த பிராஞ்சைசி ஆரம்பிக்கணும் அப்படினா அதுக்கான விதிமுறைகள் குறிப்பா நீங்க உங்களுடைய இதுவே சொல்லிடலாம். ஓகே சார். இல்ல, இங்க அவர் சென்னையில இருக்கிறதுனால ஒன்னு, இன் ஜெனரலாவே நீங்க பாத்தீங்கன்னா எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது ஒண்ணு, அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல சார், எனக்கு அப்படி கிடையாது, ஐ அம் ஹேவிங் கேபிட்டல் அப்படின்றதா இருந்ததுன்னா, வி ஆர் ஹேவிங் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுல ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாம எங்களுதே கூட டிராவல்னு பாத்துட்டீங்கன்னா, அக்ரா சென்னை சிட்டின்றது நாங்க ஃப்ரான்சைசி கொடுத்துட்ருக்கோம் நாம. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவதுன்னா என்னோடய ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆஃபீஸை தொடர்பு கொண்டாங்கன்னா இன்னும் டீட்டெயிலான்றது நம்ம அவங்களுக்கான விஷயத்தை ஷேர் பண்ணலாம். புது ஐடியாவை வந்து அவருக்கு தூண்டியதற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். வணக்கம். என் பேர் செல்லப்பண்ணியில் அருப்புக்கோட்டை. ஆ சார், பதட்டம் இல்லாமல் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சார். டிவி பார்க்க வேண்டாம். இல்ல மேடம், இந்த ஐயங்கார் பேக்கரி எல்லா ஏரியால இருக்கு, அதுக்கு பிராஞ்சிசல் வருமா? புரியல சார் எனக்கு. ஐயங்கார் பேக்கரி? ஆமா, பேக்கரி. ஆமா ஆமா, இருக்காங்க சார். அதுக்கு ஏதாவது பிராஞ்சைசி எடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. பிராஞ்சிசல் இருக்குமா? அது தனிப்பட்ட ஓனரா நமக்கும் அரசாங்கத்துக்குமான ஒரு பெரிய தொடர்பு இல்ல, இத பெருசா பப்ளிசிட்டி பண்றதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ ஒரு பிராண்ட் ஓனர் நினைச்சார்னா தே கேன் கிவ் ஃப்ரான்சைசி. அப்போ ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வந்து இவங்களே ரெகுலரான்றது, ஏதாவது பேப்பர், நியூஸ் பேப்பர், இப்போ ஏதாவது வாட்ச் பண்ணிட்டு வெப்சைட்ஸ் அந்த மாதிரியான பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தே வில் கெட் சம் ஐடியா. அதர்வைஸ் இப்போ இவர் சார் சொல்றாருன்னா, எனக்கு பர்டிகுலர் இந்த பிராண்டு இல்லை இதுதான் ப்ராடக்ட் அப்படின்றது இருந்ததுன்னா, எங்கே நியர்பை இருக்கோ அங்கே ஈஸியாக தே கேன் approach and get the details. ஏனா அவங்களுக்கு இது என்னன்னா, அந்த மெயின் இடத்துல இருக்கக்கூடியவங்களை அணுக முடியாது இல்லீங்களா? இப்ப பிரான்சைஸ் எடுத்த ஒருத்தர் கிட்ட போய் இதே மாதிரி நாங்களும் எடுக்கணும்னு கேட்டா அவங்க வழி காட்டுவாங்களான்றது நமக்கு தெரியல. நான் சொல்றதுன்றது அவங்களோட அலுவலகத்தை தான் சொல்றேன். நேரடியான அந்த அலுவலகத்தை நம்ம தொடர்பு கொள்ள இன்னைக்கு எதுவா இருந்தாலும் we are having technologies. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னோட கம்பெனி ஆல்கிரியான வெச்சிடுங்களே, இப்ப என்னோட இன்னொரு பிரான்ச்லயோ வேற யாரையும் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கூகுள்ல போய் பண்ணாவே they will get phone numbers or address
அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படி அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ தே கேன் அப்ரோச் தி பிராண்ட் ஓனர்ஸ் டைரக்ட்லி. ஸோ அது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து? ஓசூர்ல இருந்து பேசுறீங்களா? சென்னை. உங்க கேள்விகளை கேட்கலாம் சார். கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பிளைண்டா எனக்கு ஒண்ணும் ஒரு ஐடியாவும் இல்ல, ஆனா சார் கிட்ட டைரக்டா அப்ரோச் பண்ணனும் நான் விரும்பறேன், பண்ண முடியுமா? ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஐடியாவும் இல்லை, பட் இதை பார்த்த உடனே இதை செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ உங்களை நேராக அப்ரோச் பண்ணா நீங்க கைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா. இப்போ இதில் நிஜமாவே அவங்கள நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ இன்வால்மெண்ட்டான்றது ஒரு ஃபீமேல் ஆர்வமாக வருது. ஸோ என்னை அணுகுனாங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் என்னன்றது நமக்கு ஈஸியாக அவங்களுக்கு. இந்த துறையில இப்ப பெண்கள் லைன்ல வந்து கேக்குறாங்க, பெண்களுக்கு வந்து இந்த பிரான்சைசி எடுக்கிறதுல எந்த அளவுக்கு சரி நம்ம நாட்டில் வந்து பலன் இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா நீங்க இப்போ ஆல்மோஸ்ட் இப்ப நம்மது நீங்க இன்டீரியர் ரூரல் நீங்க போட்டீங்கன்னா கூட வி கேன் சி சோ மெனி பியூட்டி பார்லர்ஸ் சலூன்ஸ். ஸோ அந்த அளவுக்குன்றது உங்கள் லேடிஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ்ன்றது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் நீங்கள் நிறைய பிராண்டுன்றது இன்றைக்கி ஃப்ரான்சிஸி இப்போ இந்த மாதிரியான ரெடிமேட் மெட்டீரியல்ஸு, இந்த ஃபேன்சி ஜுவல்லரிஸு, ஸோ இதெல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இட்ஸ் டீல்ஸ் ஒன்லி வித் லேடிஸ். அப்போ நீங்கள் என்ன நினைங்கன்னா மற்றவங்களுக்கு இருக்கிற ரிஸ்க்கை விட இவங்களுக்கு பெரிய ரிஸ்க்குன்றது இருக்காது. ஏன்னா லேடிஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கும், கொடுக்குற பிராண்ட் ஒரு லேடியா இருப்பாங்க, சோ கஸ்டமரும் லேடிஸா இருக்குன்றதுனால சோ இந்த மாதிரியான லேடிஸ்க்கு வந்து சோ அந்த மாதிரியான பிராண்ட்ஸ்ன்றது நிறைய இருக்கு. ஈவன் இப்ப லேடிஸ் சலூன், ஸ்பா, ஈவன் லேடிஸ் ஜிம் இருக்கு, நமக்கு ப்ளே ஸ்கூல் இருக்கு, அட்டகாசமான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளே ஸ்கூல்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால லேடிஸ் தே கேன் அப்ரோச் அந்த மாதிரி பண்ணலாம். தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி. உங்க பெயர்? ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் சிவன். எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? நீங்க டிவி பார்த்துட்டே போன்ல பேசுறீங்க, டிவி பார்க்காதீங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசலாம். உங்க பெயர், எங்கிருந்து அழைக்கிறீங்க? என் பெயர் சிவன், நான் சென்னையில இருந்து அழைக்கிறேன். உங்க கேள்விகளை கேட்கலாம் சார். சார் லைன்ல இருக்கீங்களா? ஆ சார், வணக்கம் சார். வணக்கம். ஆ சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். கேள்வி சார், இது வந்து எப்படி இந்த பிசினஸ் எப்படி? புரியல சார், இதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு கேக்குறேன். நம்மளுடைய வேலை என்னவா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கான ஒரு கம்ஃபர்ட்ன்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு சிலர் வந்து சார் நானே ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன், இல்லை எனக்கு இதில் நாலேஜ் இருக்குது, நானே ஃபுல் டைம் இருந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி. இல்லை சார் நான் வேறு ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன். ஐ மீன் என்னன்னீங்கன்னா, இப்போ நவடேஸ் நிறைய இப்போ இந்த பிஸ்னஸில் இருக்கிறதுனால எனக்கு அந்த ட்ரெண்டு தெரியும். ஸோ மெனி சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் ஆர் தேர், நிறைய இன்ஜினியர்ஸ்ன்றது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் சைட் பை சைடு தே ஆர் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அவங்க தே கேனாட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் தட். சார் நான் ஒரு பே பண்ணுறேன், ஒரு பிராண்டை நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரான்சைசி, நீங்களாக ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதில் ஃப்ரான்சைசியில் வி ஆர் ஹேவிங் சம் ஃபோர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ கோஃபோ மாடல்னு சொல்லுவோம். இப்போ கம்பெனி ஓன்டு ஃப்ரான்சைசி ஆப்ரேட்டட். இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது கம்பெனி ரெடி பண்ணி வச்சிடும். ஸோ ஃப்ரான்சைசின்னு ஒருத்தர் கேட்டு வரவர்கிட்ட இந்த என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ன்றது இருக்கும். ஸோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருந்ததுனா ஃபர்தராக தே கேன் ரன் த பிஸ்னஸ் அப்படின்றது இருக்கும். இது வந்து கோஃபோ மாடல். ஸோ அந்த மெயின் கம்பெனியை எல்லாமே வடிவமைச்சு திட்டமிட்டு வச்சிருவாங்க. நம்ம அதில் போயிட்டு அவங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடலாம். அது ஆமாம், அதுக்கான ஃப்ரான்சைசி ஃபீ, இப்போ வர பிஸ்னஸ் எந்தெந்த என்ன மாதிரியான ஒர்க் அதில் இருக்கும், அதை யார் பார்க்கறது, வர ப்ராஃபிட்டில் என்ன ஷேரிங் அப்படின்றதெல்லாம் வந்து
வந்து இருக்கும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோஃபோ மாடல். இதுல வந்து நீங்க பிரான்சைஸ் எடுக்கிறவரும் கண்டிப்பா உள்ள இருந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் கோஃபோ மாடல். ஸோ அதுல செகண்ட் மாடல் ஒன்று இருக்கும், ஃபோகோ மாடல் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அதுல இருந்து ஆப்போசிட்டா இருக்கும். இது பிரான்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் அப்படின்ற மாதிரியா இருக்கும். அது வந்து என்னன்னீங்கன்னா பிரான்சைசி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். ஃபர்தரா கம்பெனி ஆப்ரேட் பண்ணி கொடுத்துரும். அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாமே போட்டு, சார் இல்லை சார் எங்களுக்கு அதில் வந்து வி டோன்ட் ஹவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனா, நீங்கள் நிறைய நீங்கள் ரீட்டைல் ஷோரூம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியா இருக்கும். இந்த ரெடிமேட் ஷோரூம்ஸ்ன்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஃப்ரான்சைசி ஓனர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்துருவார். ஸோ கம்பெனி வந்து எம்ப்ளாயிஸை போடுறது, சேலரி பண்ணுறது, அதுக்கான பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறது, ஸோ அப்படின்றதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆரம்பகட்ட வேலை தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். வேலையாக இருக்கும். இது வந்து ஃபோகோ மாடல் அப்படின்றது சொல்லுவோம் நம்ம. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஃபோ மாடல்ன்றது இருக்கும். இப்போ நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நான் ஒரு பிராண்டு, ஸோ அவங்களுக்கு தேவை என்னோடய பிராண்ட் நேமு, ஸோ அதுக்காக எடுத்துக்கிட்டு தே ஆர் யூட்டிலைசிங் அவர் பிராண்ட் நேமு. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோஃபோ மாடல் ஃப்ரான்சைசி ஓன்டு ஃப்ரான்சைசி ஆப்ரேட்டட், அவங்களே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்களே எம்ப்ளாயிஸை போட்டுப்பாங்க, அவங்களே சேல்ஸும் பார்த்துப்பாங்க, அவங்களே தே ஆர் கிவிங் சேலரி என்றால் அதெல்லாம் எக்ஸாக்ட்லி அது அது ஆமாம். இந்த கேஸ் மாடல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஷாப்ஸ் மாதிரின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோஃபோ மாடல் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் இனிஷியலாகவே சொன்ன மாதிரி நிறைய இந்த எம்ப்ளாயிஸு, இல்லை சார் நான் ஒரு சீனியர் சிட்டிசன் ரிட்டையர் ஆகிட்ட வீட்டோட இருக்கேன் அப்படின்றதா இருந்ததுன்னா ஃபீகோ மாடல்னு ஒன்று இருக்கும். ஃப்ரான்சைசி இன்வெஸ்டட் கம்பெனி ஆப்ரேட்டட் அப்படின்றது, ஏன்னா இது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அதனால் வந்து ஃபீகோ மாடல்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களோட ஒர்க்குன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஓவர், ஸோ மற்றதெல்லாமே கம்பெனி வில் டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்றது இருக்கும். இது முன்னாடியே ஒரு மாடல் நான் சொன்ன ஃபோகோ மாடல் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அதில் அந்த ஃப்ரான்சைசி ரன் பண்ணுறவரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், இதில் வந்து ஜஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அப்போ நீங்கள் இதில் எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னீங்கன்னா, அது வந்து அவரே இருந்து பார்க்கறதுனால ஸோ அந்த லாபத்தில் பங்கு வரும். ஒரு கம்பெனிக்கும் ஃப்ரான்சைசி ஆப்ரேட் பண்ணுறவருக்குமான பங்குன்றது லாபத்தில் என்னோட ஷேர் இவ்வளோ உன்னோட ஷேர் இவ்வளோ அப்படின்றது இருக்கும். இந்த ஃபைனலாக சொன்னோம் இல்லைங்களா ஃபீகோ மாடல், அதில் வந்து என்னன்னா சார் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா நான் ஒரு பிராண்ட் ஓனராக இருக்கேன், நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு நான் தான் ரன் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்கிட்ட ஃப்ரான்சைசி எடுக்கிறீங்கன்னா, சார் நான் இன்னைக்கு இதில் லாபம் குறைஞ்சிச்சு சார், நான் உங்களுக்கு குறைச்சி கொடுக்க முடியாது, ஏன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இது வந்து உங்களுக்கு ரிஸ்க் கம்மியான ஒரு ஃப்ரான்சைசி மாடல் இந்த ஃபீகோ மாடல். முதலீடு இருக்கு, என்னால் உழைக்கிறதுக்கான வழி இல்லை, பட் அந்த முதலீடை வந்து ஒரு நல்ல பிராண்ட் நேம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்து மேலே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பொழுது இந்த முறை வந்து இந்த ஃபீகோ மாடல் இருக்கும். அப்போ இது என்னன்னா, இப்போ இந்த ஃபோர் மாடல்ஸில் ஒரு ஃப்ரான்சைசி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது வந்து பொருத்தமாக இருக்கும், கரெக்டான தமிழ் வேர்டு பிடிச்சிட்டீங்க, எது வந்து நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு பண்ணாங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக. தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. நிர்மலா, சென்னையிலிருந்து பேசுகிறேன் மேடம். நிர்மலாமா, உங்கள் கேள்விகள் கேட்கலாம். நான் எனக்கு பொட்டிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைங்க மேடம். சரிங்க. எனக்கு வந்து 52 இயர்ஸ் ஆகுதுங்க. சரிங்க. ஹவுஸ் ஒய்ஃபு. இது எப்படி நான் ஆரம்பித்து பண்ண முடியும், ஃப்ரான்சைஸ் வைத்து பண்ண முடியும் அப்படின்றது. சார் கிட்ட கேட்போம். பொட்டிக் ஆரம்பிக்கணும், வயதும் வந்து 50க்கு மேல இருக்கு. இந்த நேரத்துல நான் எப்படி வந்து இதை ஃப்ரான்சைசி முறையில செய்ய முடியுமா? கண்டிப்பாக. இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது தெரியல எனக்கு, பட் இருந்தாலும் இந்த பிஸ்னஸுக்குன்றது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இல்லை. இதில் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக என்னன்னீங்கன்னா, நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 இண்டஸ்ட்ரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் பொட்டிக்னு எடுத்துகிட்டாலுமே நிறைய இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ அதுதான் இது இதுக்கான ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் என்னன்றது, யாரும் இந்த ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி இந்த ஒரு இடத்துல போயிட்டு நம்ம இதை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கான தகவல் இதில் இருக்காது. ஸோ எந்த மாதிரி அவங்களுக்கு தேவையோ, இது ஈவன் தே கேன் கூகுள் இந்த மாதிரியான எனக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் யூனிட் பொட்டிக் தேவை அப்படின்றதா இருந்ததுன்னா, தே கேன் கெட் த. இதுக்கு முன்ன யாராவது ஃப்ரான்சைசி கொடுத்திருக்காங்களான்றதையும் நம்ம கவனிச்சு அதை வந்து அப்சர்வ் பண்ணி கூட நம்ம பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. யார் கொடுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே வரும். இல்ல பர்சனலா அவங்க வேணும்னா, இப்ப என்னோட கம்பெனியோ இல்ல என்னையோ காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, வி கேன் கைட் தம். இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் சார். இந்த ஃப்ரான்சைசி எடுக்கிறதுக்கான வகைகள் வந்து நீங்க எங்களுக்கு சொன்னீங்க, எந்தெந்த துறைகள் வந்து இதுல சிறப்பா செயல்பட்டு இருக்கு? குறிப்பா வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் செயல்படுதா, இல்ல குட்ஸ் அந்த பொருட்கள் சார்ந்த இண்டஸ்ட்ரியும் செயல்பட்டு இருக்கா சார்? இல்ல எங்களுக்கு
ஈவன் இப்போ சர்வீஸை தாண்டி இப்போ நீங்கள் சர்வீஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய வந்து இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நீங்கள் வெறும் ப்ரிகேஜில் ஸ்டார்ட் பண்ணின்றது வேறு இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்ஸு கிராஃபிக்ஸு அதை இப்போ ரீசன்ட் டேஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு எய்தர் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. தென் இது இப்போ இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ்ன்றது இருக்குது. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட்டுன்றது தான் ஜாஸ்தி. ஒரு ப்ராடக்ட்ன்றது சேல் பண்ணுற மார்க்கெட்டுன்றது தான் ஜாஸ்தி. இது நீங்கள் அதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த இப்போ ஈவன் வீட்டுக்கு சப்ளை பண்ணுற கூட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஃப்ரான்சிசி மாடலில் ஆர்கானிக் ஷாப்ஸு இந்த ரைஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது, தால் தரது, வெறும் ஆயில் மட்டும் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபுட்டு ஐட்டம்ஸ்ன்றது இருக்குது. தென் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் இருக்கும். ஆட்டோமொபைல்ஸு, ஹெல்த்து, வெல்னஸ்ஸு, ஜிம்மு, ஸ்பா, ஈவன் மெடிக்கல்லு, ஸோ இந்த மாதிரியான கிளினிக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது இருக்குது. தென் என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற சினிமாஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஃப்ரான்சைசி மாடல் தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நம்மளோட இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மினிமம் ஒரு 1 lakh ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப் டு ஒரு 10 crore வரைக்கும் கூட ஃப்ரான்சைசி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பரவலாக எல்லா துறைகளிலுமே ஓரளவுக்கு வந்து இந்த ஃப்ரான்சைசி அப்படின்றது நிறைஞ்சுதான் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து பேசுவோம் சார், காலர்ஸ் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க சார். ஹலோ, ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க சார். ஹலோ சார், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சார், நீங்க டிவி பார்க்க வேண்டாம், உங்க பெயர் சொல்லுங்க சார். மேடம் சிவன், மேடம் சிவன் அப்படின்னு. சிவன் எங்க இருந்து பேசுறீங்க சிவன் சார்? தருமபுரி மாவட்டம் மேடம். உங்க கேள்விகள் கேட்கலாம், நாங்க கேட்டுட்டே இருக்கோம். நான் சார் கிட்ட பேசலாமா? கண்டிப்பா பேசுங்க சார். ஹலோ, ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் அண்ணா, நான் சிவன், அம்மா தருமபுரி மாவட்டம். சொல்லுங்க உங்களோட கேள்வி சொல்லுங்க சார். இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லேடிஸ் வந்து ட்ரெயின் பண்ணலாமா, எப்படிங்க சார்? அதுக்கு தான் கேட்க போன் பண்ணேன். ஓகே, ஓகே சார், ஓகே, ஃபைன். முதலீடு அப்படின்றது தான் எவ்வளவு அளவுகோல் முதலீடு அப்படின்றது இருக்கு. ஏன்னா நிறைய முதலீடு இருந்தா தான் செய்ய முடியுமான்ற ஒரு டவுட் நியாயம். இப்பதான் ரீசெண்டா நீங்க போன் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப மினிமம் 1 lakh சொன்னா ஈவன் ஒரு 50,000 இருந்து கூட, ஒரு காஃபி ஷாப் வைக்கணும், டீ ஷாப் வைக்கணும்னா ஒரு 50,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்ப அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், பெண்களுக்கும் வந்து அவங்களை சார்ந்த துறைகளிலே வந்து நிறைய வாய்ப்பு அப்படின்றதையும் நாங்க சொல்லியிருந்தோம் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு தேவையான பல கேள்விகளுக்கான விடை இங்க கிடைக்கதான் சார் போகுது. முக்கியமா வந்து ஒரு தொழிலை நம்மளே வந்து தேர்வு செஞ்சு அதை பத்தி ஆராய்ந்து அதுல முதலீடு செஞ்சு ஒரு இடம் பார்த்து கஸ்டமர்ஸ் பிடிச்சு இவ்வளவு விஷயங்களை தாண்டி நம்ம ராசியானவங்க தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு தொழில் செய்யறதுக்கும் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்க ஒரு நிறுவனத்தோடு நம்ம கை கோக்குறதுக்கும் என்ன அட்வான்டேஜஸ் நமக்கு, சிறப்பு அம்சங்கள் நமக்கு கிடைக்கும் சார்? இது ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, நமக்கு ஒரு ப்ராடக்ட், உங்களுக்கே ஒரு ப்ராடக்ட் வேணும்னு வச்சுடுங்களேன், ஒரு அன்னோன் ஒரு தெரியாத மேபி அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்னன்றது கூட செகண்டரி. இப்போ நீங்கள் வாங்குறதுன்றதே நம்ம எங்கே வாங்குறோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு இயர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நம்ம மாதிரி டிவிலையோ மீடியாவோ இப்போ பேப்பரை திறந்து பார்த்தான்றது அட்வர்டைஸ்மெண்ட்டோ அப்படியே வர்றது தான் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரெச் ஆகிடும், உங்களுக்கு ஈஸியான்றது. ஸோ அதனால் வேண்டி என்னன்னீங்கன்னா அந்த பிராண்ட் வேல்யூன்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு காமன் பீப்புள்கின்றது ஆமாம் இதை வந்து இந்த ஒரு டிவியில் கேட்டோமே, ஒரு எஃப்எம்ல கேட்டோம், பேப்பரில் கேட்டோம் அப்படின்ற ஒரு பிராண்ட் வேல்யூன்றது இம்பார்ட்டன்ட். அது இல்லாட்டி நீங்கள் எவ்வளோதான் குட் குவாலிட்டி ப்ராடக்ட் இருந்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறதுன்றது ரிஸ்க்கு ஜாஸ்தி அப்படின்றதுனால. அப்போ என்ன நீங்கள் ஒரு பிராண்டு வேல்யூ இருக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. நாமளாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எத்தனை வருஷன்றது ஆகுன்றது தெரியாது. அப்போ ஒரு பிராண்டில் நம்ம ஒரு ஃப்ரான்சைஸே எடுக்கும்போது நிஜமாக சொல்கிறேன் நான், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பிராண்டோட ஃப்ரான்சைஸே எடுக்கும்போது அன்னைக்கு அந்த இனாகிரேஷன் இருக்கும் பாருங்கள், லான்ச்சிங்னு இருக்கும் பாருங்கள், அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பிஸ்னஸ் நமக்கு நடந்திருக்கும். அதுதான் வந்து இந்த பிராண்டோட அட்வான்டேஜ். நம்ம
என்னன்னே தெரியாமல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பிஸ்னஸோட நான் ஒரு ஃப்ரான்சைசி ஓனர் அப்படின்றதுக்கு எடுக்கிறதுக்குமான வித்தியாசம். ஏற்கனவே வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம வந்து விற்பனை பண்ண போகிறோம். விற்பனை பண்ணும்போது ஆமாம் ஒரு பிராண்டுக்கான வேல்யூன்றது ஒன்று இருக்கும். தென் அதை தாண்டி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சைடு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இப்போ நாமளாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அது நம்ம எல்லாமே புதுசாக போயிட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் நமக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு பிராண்ட்லேருந்து எடுக்கும்போது என்னன்னா கவர்மெண்ட் சைடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஈவன் இப்போ நீங்கள் இந்த ட்ரேட்மார்க்ன்றதெல்லாம் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதெல்லாமே அவங்க பண்ணி வச்சதுனால இட்ஸ் ஈஸி, நம்ம செட்டவே போனோமா பிஸ்னஸ் பார்த்தோமா அப்படின்றது இருக்கும். இல்லைனா அது ஒரு லென்த்தி ப்ராசஸ், இப்போ எல்லாம் உங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ட்ரேட்மார்க் வாங்குறதுலேருந்து ஐஎஸ்ஐ வாங்குறதுலேருந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஐஎஸ்ஓ வாங்குறதுலேருந்து ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஒரு பிராண்டை அவர் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேலைன்றது ஈஸியாக இருக்கும். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட்னாலும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அப்போ ஒரு பிராண்டாக பார்க்கும்போது அவர் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது வந்து நமக்கு நம்மளோட பிஸ்னஸுக்குன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒரு பிராண்டாக இருக்கும்போது என்னன்னீங்கன்னா நீங்கள் ஈஸிலி தே கேன் கிவ் சம் ட்ரைனிங்ஸ். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு தொழில் கற்றுக்கிறத விட அவங்க ஏற்கனவே கற்று வச்சிருக்கிற ஒரு தொழிலை வந்து ஈஸியாக ஒரு ஃப்ரான்சைசி பார்ட்னருக்கு ஆகட்டும் இல்லை அவங்க ரெக்ரூட் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு ஆகட்டும் ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஈஸியான்றது நம்மளை சேல்ஸ் ஸ்கில்ன்றதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. டேட்டாஸ் நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க, எடுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம், அது அது ஒரு மெயின் அட்வான்டேஜும் கூட. இப்போ நானாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல பண்ணலாமா வேணாமான்றது கூட நமக்கு தெரியாது. இப்போ ஆஸ் ஏ ஒரு பிராண்டுன்றது கண்டிப்பாக அவங்க அதை எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல இந்த பிராண்டு நம்ம இந்த ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன மாதிரியான பிஸ்னஸ்ன்றது நமக்கு வரும் அப்படின்றது இருக்கும். தென் அதே மாதிரி ஃபர்தராக நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்குன்றதுக்கும் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்லேருந்து ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாத்துக்குமான டூல் இப்போ தான் நிறைய டெக்னாலஜி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இப்போ நானே எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு சாஃப்ட்வேர்னா இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஆப்பே வந்து ஒரு 5 lakhs, 10 lakhs வரைக்கும் எல்லாம் இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிராண்டில் இருந்து நீங்கள் அதை போய் அக்சஸ் பண்ணும்போது அதோட வேல்யூன்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டோட ஃப்ரான்சைசி பார்ட்னர் ஆகிறோம் இல்லை ஃப்ரான்சைசி எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் போது நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் இருக்கும். இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்றதும் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த இடத்துல சிறப்பாக நடக்கும் நம்ம நம்பி செயல்படுவோம், ஆனால் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ல இருக்கும் பொழுது அந்த பிராண்ட் நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுப்பாங்க இந்த இடத்துல அது வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் பொழுது இல்ல சரியா வியாபாரம் ஆகல இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னும் பொழுது அந்த பணம் போடக்கூடிய அந்த பிரான்சைசி எடுக்கக்கூடியவங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க சார்? வெரி நைஸ். இப்போ இது வந்து நீங்கள் என்னன்னா இப்போ நீங்கள் என்ன எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்சைசி எடுக்கிறதுக்கு நமக்கான ஆசைகள் இருந்தாலும் ஒரு கரெக்டான பிராண்டாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ் இது. நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரான்சைசி பார்ட்னருக்கு ஃப்ரான்சைசி எடுக்கிற ஒருவருக்கு நஷ்டம்னா அது கம்பெனிக்குமான நஷ்டம். அப்போ நீங்கள் என்னன்னீங்கன்னா அதை பார்த்து தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த இந்த ஏன்னா நீங்கள் மைனஸ்ன்றது எங்கே வரும்னீங்கன்னா இப்போ சரியில்லாத டைத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியில்லாத இடத்துல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியில்லாத ஆட்களை வேலைக்கு தெரியாத ஆட்களை நம்ம வச்சு வேலை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து தான் வருது. இப்போ அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்சைசி பார்ட்னர் ஆகிறீங்கன்னாவே இதுக்கான ரிஸ்க்குன்றது ரொம்ப குறைச்சல். ஏன்னா இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனின்றது ஒரு பிராண்டுன்றது ஒரு ஃப்ரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. தென் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு ஃபர்தர் பிஸ்னஸ் ரன்னிங்ன்றதெல்லாமே ஒரு கரெக்டான ஒரு ட்ரைனிங் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 99% இதில் சார் ஓகே சார் ப்ளஸ் பாயிண்ட் அது என்ன ஒரு பர்சன்ட் கூட இருக்காதான்னா கண்டிப்பாக இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் எடுக்கிற பிராண்டு முதல்ல பர்ஃபெக்டான பிராண்டான்றது தெரியணும். இப்போ நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்றத தாண்டி ஓகே இந்த இந்த பிராண்டு நாம் இந்த டிவியில் பார்த்துருக்கோம், இந்த பேப்பரில் பார்த்துருக்கோம், இந்த மீடியாவில் பார்த்துருக்கோம், இல்லை இத்தனை வருஷமாக வந்து ஃபீல்டில் இருந்திருக்காங்க, இல்லை இவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்றதெல்லாமே தெரிஞ்சு போகும்போது அந்த மைனஸ் கூட இருக்காது. ஈவன் என்னை கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பிராண்டு இப்போ இருக்குதுன்னா ஈவன் அவங்க கம்பெனி ரெக்கார்டு வரைக்கும் பார்க்கலாம், என்ன என்ன மாதிரியான கவர்மெண்ட் சைடு தேவையான ரெக்கார்ட்ஸுன்றதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களா, நாளைக்கு நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்ற வரைக்கும் பார்த்துட்டு தென் வேற எங்கேயாவது ஒரு நான் ஒரு ஃப்ரான்சைசி எடுக்க போகிறேன், நான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் எடுக்க போகிறேன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருப்பாங்க. ஈவன் அங்கே போயிட்டு கூடமே நம்மளை கிராஸ் செக் பண்ணிக்கலாம், இந்த பிராண்டை நீங்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்களா எப்படி போயிட்டுருக்குன்னும் போது ஏன்னா வாட் எவர் இட் இஸ் மணி இஸ் மணி எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது அந்த நீங்கள் கேட்குற நெகட்டிவ் கூட வராமல் பார்த்துக்கலாம் நாம. ஓகே சார், காலேஜ் இருக்காங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க.
என் பேர் வெங்கடேசன் மேடம், நான் சென்னையில இருந்து. சிறப்பு சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். என்னோட கேள்வி ஒண்ணும் இல்லை சார். சார் கேளுங்க சார். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லை, இப்ப நான் வந்து ஒரு பேசிக் டைலர், டைலரை வந்து அதை பொட்டிக்கா மாத்தணும். இப்ப லேட்டஸ்டா இப்ப எல்லாரும் பொட்டிக்கு தானே சொல்றாங்க, அந்த மாதிரி பொட்டிக்கா மாத்தணும். இப்ப இந்த பொட்டிக்கு நான் ஒரு பிராண்ட் எடுக்கணும்னா எனக்கு ஒரு டேட்டா கலெக்ஷன் தேவைப்படும். டேட்டா கலெக்ஷன் மீன் சொல்லி இந்த பிராண்ட் நல்லா இருக்கு, இந்த பிராண்ட் நல்லா இருக்கு, இந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிட்டுதான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது நான் அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த டேட்டா கலெக்ஷன் எங்க எடுக்குது? இப்போ இந்தியா மார்ட்ல போனா நிறைய பொருள் வந்து ஹோல்சேல்ல கிடைக்கிற பொருள் இந்தியா மார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறோம், நமக்கு இந்த பொருள் இங்க கிடைக்குதுன்றது நாங்க எடுத்துக்கிறோம். சோ எனக்கு வந்து இப்ப ஒரு பொட்டி கெடுக்கணும், இது வந்து பிராண்ட் ஆகுது. நீங்க சார் மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களா, இது மாதிரி ஒரு பொட்டி ஒரு பிராண்ட் ஒருத்தர் எடுக்கிறாரு, ஏதாவது ஒரு ஃபெயிலர் அதாவது சூழ்நிலைகள் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா அந்த பொட்டி அந்த பிரான்சைஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? பிரான்சைஸுக்கு இப்ப நாங்க பணம் கட்டுறோம், என்னோட நேம் எடுத்துக்கிறீங்க, என்னோட பிராண்ட் எடுத்துக்கிறீங்க, என்னோட ஆட் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கேட்கறாங்க, நாங்க பணம் கட்டுறோம். பணம் கட்டிட்ட பிறகு இதெல்லாம் எடுத்துட்ட பிறகு எனக்கு ஃபெயிலர் ஆகும் போது கொஞ்ச நாள் எக்ஸ்பென்ட் பண்ணணும், ஒரு 6 months நான் வந்து அதை முயற்சி பண்ணோம். அப்ப பண்ணும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டு நீங்க சொன்னீங்க இல்ல சார், அது இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இடம் நல்லா இருக்குமோ இல்ல தொழில் நல்லா இருக்கும், அதெல்லாம் கரெக்ட். எல்லாம் சரி பண்ணா கூட பிசினஸ் பிக்கப் பண்ணி ஒரு 6 months ஆகும். அது வரைக்கும் இவங்க எனக்கு பிரான்ச் கொடுக்கும்போது கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க, என்னங்க என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் என்னோட கேள்வி, என்னோட டேட்டா கலெக்ஷன் இப்ப இந்த பிராண்ட் எடுத்தா இது பிக்கப் ஆகும் அப்படின்றத நான் எங்க போய் தெரிஞ்சுக்கணும், யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கணும்? ஓகே சார், ஓகே. ஆரம்பத்தில் கேட்ட அந்த பேக்கரி கேள்வியே தான் இல்லை சார், வந்து 2 questions கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னீங்கன்னா சார், நாளைக்கு ஒரு இதில் எனக்கு பிஸ்னஸ் டல் ஆகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது. நான் அது முன்னாடி நம்ம 2 questions முன்னாடி பேசும்போதே அந்த நான் ஒரு 4 models ஆஃப் ஃப்ரான்சிஸி சொல்லியிருந்தேன் நான். இப்போ அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னீங்கன்னா எது அதுக்கு பெட்டராக இருக்கும்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா அந்த ஃபீகோ மாடல் கூட சொன்னேன் நான், ஒன்லி ஜஸ்ட் லைக் தட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாவே ஒரு ரெகுலர் இன்கம்ன்றது எவ்ரி மந்த் தேக்கன்யான். பொருந்துமோ அதை சூஸ் பண்ணி அவர் எடுத்துக்கிறதுன்றது இட்ஸ் பெட்டர். ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப இந்த மாதிரியான ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது தே வில் சிட் வித் தி பிரான்சைசி ஓனர், கம்பெனியோட உட்கார்ந்துட்டு தான் இது நீங்க, ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ஒரு ஓனரை பொறுத்தது. ஸோ இதெல்லாமே வந்து பை த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட்ன்றது, நம்ம டைம் இருக்குன்னா நம்ம அந்த அக்ரிமெண்ட்ஸ் பண்ணலாம் பேசுவோம். ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ணும்போது இவர் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாஸ் எங்கே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். டெய்லர் ஷாப்பை பொட்டிக்காக மாற்றணும், பொட்டிக் ஃப்ரான்சைசி கொடுக்குறவங்களுடைய அந்த டேட்டாஸ் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் நம்ம பார்க்க தெரியும். அந்த மாதிரி இது தான், ஏன்னா கூகுள்ஸ், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே தெரியும்னு வச்சுருக்கேன் நான் 4 brands, பட் அதை நம்ம சொல்ல வேண்டாம். நிறுவனத்தை தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம், கைட் பண்ணிக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். அவரோட தொடர்பு என்ன? யார் சார் உங்களுடைய பெயர் சார்? அவரது லைன்ல இருக்கா? நீங்க தான் இருக்கீங்களா சார் லைன்ல? நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சார் உங்க பெயர் சொல்லுங்க. சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். தூத்துக்குடி. ஆமா, நான் எங்க ஊர் வந்து புதியமுத்தூர். சொல்லுங்க. புதியமுத்தூர் நாங்க வந்து இந்த எங்க ஊர்ல வந்து ரெடிமேட் தொழில் தான் ஃபேமஸ். சரிங்க சார். அந்த டோட்டல் தமிழ்நாடு முழுக்க எல்லாமே கொடுத்தாங்க ஒவ்வொரு ஜவுளி கடை. இதை வந்து இந்த தொழில எப்படி பயன்படுத்தி எதுவும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். ரெடிமேட் எவ்வளவு முதலீடு ஆகும்னு கேட்கணும். கேட்டுருவோம் சார். ரெடிமேட் தொழில் நல்லா இருக்கக்கூடிய அவங்களுடைய ஊர்ல இருக்காங்க. ஸோ இந்த துறை வந்து எப்படி பிரான்சைசி மூலமா நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும், அதுக்கு எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க சார். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸு ரெடிமேட் சார்ந்து நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸுன்றது கொடுத்துட்ருக்காங்க மேடம். இதில் ஒரே விஷயம் மட்டும், இப்போ எதை நாம் சூஸ் பண்ணுறதுன்றது நாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்டை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஏன்னா நாளைக்கு அதில் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் தே மே நாட் ஆஸ்கர்ஸ். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிறது. இப்போ நம்ம இன் ஜென்ரல்ன்றது நீங்கள் இப்போ அந்த பிராண்டை சொல்லாமல் இதில் இருக்கிற மற்ற விஷயங்கள்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்க இப்போ ஒருவேளை பிராண்ட் வேணும்னாலும் என்ன ஏதாவது பர்சனலாக காண்டாக்ட் பண்ணாங்கன்னா வி கேன் கிவ் சம் சஜஷன். ஒரு சிறந்த பிராண்ட், ஒரு சிறந்த நிறுவனம்னா அவங்க என்னென்ன விஷயங்களில் சரியாக இருப்பாங்க?
ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு உங்களுக்கு சொல்லிடலாம் சார். அது ஃபைன் ஃபைன். அப்போ நீங்கள் ஆக்சுவலாகவே அதாவது ஒரு பிராண்டை சூஸ் பண்ணி எடுக்கிறதுன்றது தேர் இஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர் இஸ் நோ அதர் பிக் ஆப்ஷன். அதனால் ஒரு பிராண்டை உங்களுக்கு டைரெக்டாக தெரியும்னா நேராக போய் கூட அப்ரோச் பண்ணலாம். ஈவன் ஒரு சிலதெல்லாம் இங்கே சம் கேசஸில் என்ன இருக்குனீங்கன்னா நீ ஒரு பிராண்டு அவங்களுக்கே கூட ஐடியா இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு ஒரு சின்னதாக ப்ரீ ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கே கூட ஒரு ஃப்ரான்சைஸி கொடுக்கணுன்ற ஐடியா இருக்காது. இப்போ நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தர் போயிட்டு சார் உங்கள் ஸ்கூல் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எனது ஊர் வந்து அந்த ஊரில் இருக்கேன் நான், உங்கள் நேமில் வந்து நான் அங்கே பண்ணிக்கிறேன்னா அப்போ தான் அவங்களுக்கே அந்த ஸ்பார்க் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு எந்த பிராண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தே கேன் அப்ரோச் த பிராண்டு. ஒருவேளை இது வரைக்கும் கொடுக்காட்டியுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். இல்லை ஏற்கனவே பிராண்டு ஃப்ரான்சைஸி கொடுக்கறதா இருந்தாலும் அவங்களோட ஓனில் வந்து தே கேன் அப்ரோச், இல்லையா அவங்களோட வெப்சைட்டு போய் பார்க்கலாம், இல்லை ரெகுலர் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டுனீங்கன்னா நிறைய ஃப்ரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெகுலர் நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம நியூஸ் பேப்பர் பேரை கூட சொல்ல வேண்டாம், பட் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு அதில் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா தட்ஸ் பெட்டரு. பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர்ன்றது இப்போ அந்த ஒரு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு பிராண்ட் சொன்ன உடனே நமக்கு தெரியணும், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஃப்ரான்சைசி போகிறதுக்கான காரணமே, இல்லைனா அவங்க நம்ம பேர்லேயே போட்டுட்டு அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தாண்டி ரெண்டாவது விஷயம்ன்றது அந்த பிராண்டு கவர்மெண்ட் சைடு என்ன மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்றதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்னா நிறைய விஷயத்துக்கு வந்து இப்போ ஐஎஸ்ஐ கேட்போம், சிலதுக்கு ஐஎஸ்ஓ கேட்பாங்க, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்ததுன்னா எஃப்எஸ்எஸ்ஐ கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான என்ன என்ன பிஸ்னஸுக்கு தகுந்த சர்டிஃபிகேஷன்ன்றது வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நேம் வச்சுருப்பேன் நான், அதுக்கான ட்ரேட்மார்க் இருக்கா, ஏன்னா நீங்கள் 5 வருஷம் கழிச்சு அந்த பேரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்டர்னலான்றது பார்த்து பண்ணோம்னா பெட்டராக இருக்கும் ஒரு பிராண்ட் எடுத்து பண்ணும்போது. ஓகே, இந்த வரிசை முறைகளில் நீங்கள் வந்து தேர்வு செஞ்சு நீங்கள் ஒரு சிறந்த நிறுவனத்தை வந்து தேர்வு செஞ்சு ஃப்ரான்சைஸ் எடுக்கணும்ன்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதுமா? என்னோட பேர் வந்து மஞ்சு பாஷின், சென்னையில இருந்து பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாம். எனக்கு வந்து ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் தனியா வந்து பிரான்சைசி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல இருந்து பண்ற மாதிரி ஒரு ரீட்டைல் அவுட்லெட் மாதிரி ஓபன் பண்ணி கொஞ்சம் பண்ணலான்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், அது கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா சார் கேட்போம். ஃபினான்சியல் தானே மேம் சொன்னீங்க? கேக்குதுங்களா? ஆமா, இப்போ நீங்களே சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால இப்போ நீங்கள் வெல் நோன் பிராண்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4-5 பிராண்ட் இருக்குன்னு வச்சுடுங்களேன். ஸோ அதோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், என்ன ஃப்ரான்சைஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இல்லை அவங்களோட நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள். ஓகேவா மேம், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் அழைத்ததற்கு. இப்போ குறிப்பாக ஒரு நிறுவனம் நல்ல ஒரு நேம் வச்சுருக்காங்க, அந்த நேம் எதுக்கு ஃப்ரான்சைஸில கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண நபருக்கு டவுட் இருக்குல்ல சார். இவங்க தான் பெரிய பிராண்டாக இருக்காங்களே, இவங்க எதுக்கு நமக்கு ஃப்ரான்சைஸி கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்களுடைய பாயிண்ட்லேருந்து இருக்கும் இல்லைங்களா? அதற்கு என்ன காரணம் சார்? நைஸ், இப்போ ஆக்சுவலி நீங்கள் என்னன்னீங்கன்னா இந்த அதுதான் சொல்கிறேன். ஃப்ரான்சைசி மாடல்ன்றது நீங்கள் அக்ராஸ் வேர்ல்டு வைடுன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடல். இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஃபெமிலியரான ஒரு மாடலாக இருந்தாலும் அக்ராஸ் வேர்ல்டுன்றதெல்லாம் ஒருத்தரால் எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் எந்த டாப் 10 மாடல்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூடமே ஏதாவது ஒரு கண்ட்ரியில் தே ஆர் ஸ்ட்ராங், இல்லை அந்த ஒரு கண்ட்ரியோட தான் அந்த மாடல் இருந்திருக்கும். நீங்கள் இயர் பை இயர்ன்றது நீங்கள் எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்போ நீங்கள் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப லீடிங் மாடல்ன்றதெல்லாம் நீங்கள் ஒரு 20,000-30,000 அவுட்லெட்ஸ் எல்லாம் அக்ராஸ் வேர்ல்டுன்றது வச்சுருப்பாங்க. அப்போ நான் இப்போ என்னன்னீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஓனரால் தே கே நாட் எக்ஸ்பேண்ட் திஸ் மச், அந்த அளவுக்குன்றது பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் ரீசன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 இடத்துல வந்து நம்ம அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம், இல்லை ஆஃபீஸ் ரன் பண்ணோம், பிஸ்னஸ் ரன் பண்ணோம், நம்ம முடிவு பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 100 இடத்துலன்றது பிரான்ச்சஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறதுன்றது கஷ்டம். இனிஷியேட் பண்ணுறதோ
ஆப்ரேட் பண்ணுறதுன்றதும் கஷ்டம். இது வந்து நீங்கள் கம்பெனி சைட்லேருந்து பார்க்கல. அப்போ நீங்கள் 100 இடத்துல ஃப்ரான்சைசி கொடுக்குறதுன்றது நமக்கு ஈஸி. அதனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். நீங்கள் வந்து இது ஃப்ரான்சைசி கொடுக்கறதுனால எடுக்கிறவருக்கு மட்டுமே பெனிஃபிட்னு கிடையாது, கொடுக்குறவருக்கும் பெனிஃபிட்டு. அவர் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு ஒரு ஃப்ரான்சைசி எடுக்கும்போது அவருக்கும் அதில் பெனிஃபிட். அதனால் போத் பெனிஃபிட். சார், இப்போ இந்த ஃப்ரான்சைசி அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நிறுவனம் இப்போ சிறப்பாக செயல்பட்டு நன்கு வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய இறகுகளை இன்னும் விரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரான்சைசி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா அவங்க என்ன பண்ணணும் சார்? சூப்பரான கொஸ்டின். ஏன்னா ஒரு பிஸ்னஸாக ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்து அவங்களோட எய்ம்ன்றது அதாக தான் இருக்கும். இட்ஸ் இட்ஸ் குட் கொஸ்டின். இப்போ அதில் இதில் வந்து என்னன்னா எந்த அளவுக்குன்றது நாம் அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படின்றது வேற. ஏன்னா நாமளாக வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது வேற. பட் அதுவே வந்து ஒரு 10 இடத்துல ஃப்ரான்சைசி தரோம், இல்லை ஒரு 20 இடத்துல கொடுக்குறோம். இப்போ அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் நம்மளால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது ஒன்று. அதனால வேண்டி அதுக்கு நாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கேற்ற மேன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கேற்ற டெக்னாலஜின்றதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏன்னா அட் எனி டைம்ன்றது அவங்களுக்கான சப்போர்ட் சைட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இருக்கணும் ஒன்று. தென் அதை தாண்டின்றது மற்றது எல்லாமே சிம்பிள் தான். இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் எப்படி இப்போ இவங்களுக்கு சொல்கிறேனோ எனக்கு ஃப்ரான்சைசி வேணும் சார்னா, இப்போ ஒன்லி மீடியம்ன்றது இன்னைக்கு ஏதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் போடலாம், சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்குது அதனால் அதில் போடலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நான் ஒரு நல்ல பிராண்டு, ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட்டு, இத்தனை வருஷமாக இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்தந்த ஏரியாவில்ன்றதெல்லாம் நான் ஃப்ரான்சைசி கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன் நான், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் காண்டாக்ட் அஸ் அப்படின்ற மாதிரியான. ஸோ இந்த மாதிரியான மீடியத்தில் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன்ஸாக போகும்போதுன்றது ஷூர்லி வி வில் கெட் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த அக்ரிமெண்ட், அந்த விதிமுறைகள் அப்படின்றது வலுவாகவும் சரியாகவும் பின்பற்றக்கூடியதாகவும் இருந்ததுனால தான் வேறு இடத்துலேருந்து வரக்கூடியவங்களும் இவங்களோட இணைய முடியும் இல்லைங்களா? ஸோ நாளை பின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு இவங்க இரண்டு பேருக்குமே பாதுகாப்பு தரக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி சார் இயங்கிட்டு இருக்கு? லாஸ் எல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? கரெக்ட் கரெக்ட். இல்லை இதில் வந்து நீங்கள் இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ இவங்க அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் வரும். நமக்கு வந்து ஒரு இது ஃப்ரான்சைசர்னு சொல்லுவோம், நம்ம ஃப்ரான்சைசி கொடுக்குறவங்க எடுக்கிறவர் ஃப்ரான்சைசி. ஸோ இவங்க ரெண்டு பேரோட டீட்டெயிலை போட்டு, ஸோ அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் இந்த ஏரியாவுக்காக ஃப்ரான்சைசி எடுக்கிறேன் நான், அதுக்கான அமௌண்ட் நான் ரீஃபண்டபிள் ஒரு ஃப்ரான்சைசி ஃபீன்றது இருக்கும். ஸோ அதை நான் பே பண்ணுறேன் நான். ஸோ அதில் ஒரு ஃப்ரான்சைசரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது 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 இந்த சப்போர்ட்டிவ்ன்றதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் இந்தந்த ஒர்க்குன்றதெல்லாம் நான் பார்க்குறேன் நான் அப்படின்றது மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ்ன்றது வரும். ஸோ அதில் ஃபைனலாக வந்து இந்த ப்ராஃபிட் ஷேர் அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரியான இடையில வந்து பிரேக் வருது, என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாது சுச்சுவேஷன் வருது அப்படின்றதா இருந்ததுன்னா, அதெல்லாமே வந்து இவங்க ப்ரீ பிளான் பண்ணி இவங்க மியூச்சுவலாக வந்து ரைட் பண்ணிக்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட்டு. ஸோ எல்லாமே வந்து அந்த லீகலாக வந்து அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ, ஸோ ஆஸ் பேஸ்ட் ஆன் தட்ன்றது தான் ஃபர்தரான்றது இவங்களோட ரன் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் சார், காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் வணக்கம், பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சி. சார் உங்க பெயர் சொல்லுங்க. வியாபாரம் இப்ப நல்லா போயிட்டு இருக்குங்களா? நல்ல நேம் இருக்குங்களா? வேற ப்ராடக்ட்ன்றது யாராவது பெரிய லெவல்ல பிராண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இப்போ இவரோட எவ்வளோ இவரோட சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா, ஐ மீன் ப்ராடக்ட் மட்டும் இவரு தான் இருக்கும். இப்போ பியூர்
கீவ் மட்டும் இவர் பண்ணி கொடுத்துருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ XYZ ஒரு நான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுடுங்களேன். இப்போ அதை தவிர நான் மற்றதை ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன், நான் ஒரு வத்தல் பண்ணிகிட்ருப்பேன், வடகம் பண்ணிகிட்ருப்பேன், ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றனா இப்போ ஏன் கூட வந்து அவர் மெடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஆல்ரெடி யார் வந்து இந்த மாதிரியான ஃபுட் பேஸ்டு கம்பெனிஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணாங்கன்னா ஒரு சாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இப்போ ஒரு ஒரு பிராண்டு அப்படின்றத வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பிராண்டுக்குன்னு ஒரு ராயல்ட்டி அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த வரக்கூடியவங்க, ஜாயின் பண்ணக்கூடியவங்க இந்த ராயல்ட்டி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆகி அதுக்கப்புறம் லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல வழியாக இருக்குமா? இது இதை பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பித்து பண்ணுறதே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் இல்லைங்களா? ஆக்சுவலி நீங்கள் அது நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் அது. இப்போ அந்த ராயல்ட்டி கூட என்னன்னா, அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரான்சைஸிலே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட்டுன்றது அந்த ராயல்ட்டி அமௌண்ட்டுன்றது டிஃபர் ஆகும். அந்த ஐ மீன் அந்த பர்சன்டேஜ்ன்றது இப்போ இவருக்கு ஜாஸ்தியாக, கம்பெனிக்கு ஜாஸ்தியாக, ஃப்ரான்சைசி ஓனருக்கு ஜாஸ்தியாக அப்படின்றது இருக்கும். ஸோ அது தட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிளாக தான் இருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு மாதிரி நெகோஷியபிளாக தான் இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்னதான்னாலும் நாம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது லாபம் வருமா நஷ்டம் வருமா இல்லை எவ்வளோ நாள் நம்மளால் ரன் பண்ண முடியும், என்றைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்து வர முடியும், இந்த மாதிரியான ஒரு 10 ஆஸ்பெக்டை நீங்கள் பார்க்கல, அதுக்கு இது பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்கும் என்னை கேட்ட வரைக்கும். என்னை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லன்றது ஒரு ஒரு ஃப்ரான்சைசி எடுக்கிறவர் நீங்கள், அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஐ மீன் யாரும் ஃப்ரான்சைசி எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் யாரும் கால் பண்ணல, பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும். இதை மட்டுமே தான் அவங்க பிஸ்னஸாக பண்ணுவாங்க. ஐ மீன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு நான் ஒரு கம்பெனி ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கேன்னு வச்சுருக்கேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாலகிரியான்ட்டு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்கேன்னா, இப்போ என்கிட்ட ஒருத்தர் அம்பத்தூருக்கு எடுத்தவர் தான் மறுபடியும் பெரம்பூருக்கு கேட்பார், பெரம்பூருக்கு எடுத்தவர் தான் தாம்பரத்தில் கேட்பார். ஏன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இன்னொரு கேட்டகரி இருக்கும், இப்போ என்கிட்ட ட்ராவலுக்குன்ட்டு ஒரு ஃப்ரான்சைஸி எடுத்திருப்பாங்க அவங்க, இன்னொரு இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுருக்கீங்களா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சலூன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓகே மேடம் நான் ஒரு சலூன் வச்சிருக்கேன், இப்ப என்கிட்ட ஒரு டிராவல் கம்பெனிக்கு பிரான்சைசி இருப்பாரு, உங்ககிட்ட ஒரு சலூனுக்கு பிரான்சைசி எடுத்து அவர் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால தான் நீங்க பிரான்சைசில வரவங்கன்றது தே வாண்ட் டு ஸ்கிப் தி பிசினஸ், ஏன்னா இதோட டேஸ்ட், இதோட என்ஜாய்மெண்ட், இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். சோ அந்த அளவுக்கு இது ஒரு செக்யூர் மாடல் தான் உங்களுக்கு பிரான்சைசி மாடல், பயப்பட தேவையில்ல. ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். காலர் ஒருத்தங்க இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி லைன்ல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லலாம் சார். உண்மையிலே இந்த இயற்கை பேரிடர் மாதிரியான பல விஷயங்களை கடந்து இப்ப இன்றைக்கும் வந்து ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு சூழல் இருக்கும், இதையும் நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரான்சைசி அப்படின்ற இந்த முறை கொடுக்கறதோ பெறதோ எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எதிர்காலத்தை கொடுக்கும் சார்? நிறைவா கண்டிப்பாக. இப்போ கரெக்டான சுச்சுவேஷன் அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா, இப்போ நம்மளோட இந்த ரெகுலர் லைஃபு இப்போ அஃபெக்ட் ஆகிருக்க, இல்லை அடுத்தது என்ன பண்ண போகிறது அப்படின்றது இருக்கும் மேஜராக. இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு குறையாக சொல்லலை, ஏன்னா மெனி ஆஃப் அவர் யூத்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் வித் தி சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, நிறைய பெரிய எம்என்சியில் கார்பரேட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ அவங்களுக்கே கூட தெரியும், ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு பின்னாடின்றது. நீங்கள் வர நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் வந்து ஆட்குறைப்பு பண்ண போகிறாங்க, நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படியாக இருக்கும்போது வந்து இப்போ எல்லாருக்குமான இப்போ அரசாங்கம் வந்து ஒரு வேலையை கொடுக்க முடியாது. ஸோ ரெண்டாவது விஷயன்றது எல்லாருமா வந்து புதுசாகவே நான் ஒரு பிஸ்னஸ் என்னால் பண்ணிட முடியும், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸு வித்தவுட் பிஸ்னஸ் நாலேஜ் பண்ண முடியும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே இது ஒரு வரப்பிரசாதம், இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு பேர்டன் முடிஞ்ச பின்னாடி ஏர்னிங்ன்றது இட்ஸ் மஸ்ட்டு. ஏன்னா ஒரு வருமானம் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அப்போ என்றைக்கு ஒரு வேலை வாய்ப்பில் குறையாக இருக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸே குறையாக இருக்கும், இப்போ நான் இல்லை சார் நானாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் அது கூட இன்றைக்கி சரியாக வரல அப்படின்றவங்களுக்கு கூடமே இந்த பிரான்சைசி மாடல்ன்றது உறுதியாக கை கொடுக்கும். இந்த ஒரு சினாரியோக்கு பின்னாடின்றது உறுதியாக கை கொடுக்கும் சொல்லலாம். ஓகே சார். ஸோ இன்றைக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நிறைய பேருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, நம்ம இதை திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியில் போய் திட்டமிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்களுக்குள்ளே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருந்தா கூட அது நம்மளுடைய வெற்றி தான். அந்த வெற்றியில் நீங்கள் பங்கெடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். இதுவும் கடந்து போகும் அப்படின்றதையும் தாண்டி கடந்து போன பிறகு உயர்ந்து வருவோம் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் எல்லோருமே செயல்படுவோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.